அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா குழம்பு. எறாவில் வந்து விதவிதமான சாப்பாடு பண்ணலாம். எறா தொக்கு, எறா மசாலா, எறா பெப்பர் ஃப்ரை அப்படின்ட்டு நிறைய விதவிதமான சாப்பாடுகள் இருக்குது எறாவில். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா எறா குழம்பு ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம இப்போ மசாலாலாம் அரைச்சி போட்டு எப்படி நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எறாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ஏன் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா எறாவில் உள்ள அந்த பச்சை வாசம் போயிடும், உப்பு நல்லா சாந்திருக்கும் எறாவில். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், மிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, பூண்டு, மிளகு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்குவோம். அதிலே பார்த்திங்கன்னா அரை கப் தேங்காய் போட்டிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும், தேங்காய் வந்து பாத்திரத்தில் ஒட்டாது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு, இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து எறா குழம்பு வைக்கலாம். எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு இது ரெண்டும் நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்குவோம். அதிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர் எதுவுமே நம்ம போடல, எல்லாமே நம்ம தேங்காயில் அரைச்சோம்ல எல்லாம் அதிலேயே போட்டாச்சு. இதில் போடணுன்னு தேவை கிடையாது, இந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள் எறா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை போட்டுக்குவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வைப்போம், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எறா குழம்பு அருமையாக வந்திருக்குது. மேலே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்குவோம். பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை, ரொம்பவும் திக்காக இல்லை, இப்படி தான் இருக்கணும். இந்த எறா குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம வச்ச எறா குழம்பு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப வாசமாகவும் அருமையாக வந்திருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.